வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். நித்திஷ் வேர்ல்டில் இன்றைக்கி அவல் உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். இப்போ ஒரு கப் சிகப்பு அவளை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கு. பச்சை மிளகா, பொடியை நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் உருளைக்கிழங்கை போட்டுக்கிட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கையால் மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை மேஷரை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அழகாக மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவல் வந்து நம்ம உப்புமா தான் பண்ணுவோம், இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களும். இப்போது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது ஊற வச்சு வச்சுருக்க சிகப்பு அவலை போட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 கப் பச்சை மிளகாய், சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மிளகாய் குறைச்சிக்கலாம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியை நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக உப்பு. இப்போது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்கும், அவுள்லேயும் ஈரப்பதம் இருக்கும், அதனால் நம்ம தண்ணி விடாமல் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மிதமான டீயில் நம்ம இதை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமில் சாப்பிட்ற டீ கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்தாச்சு, சூப்பராக இருக்குது, எடுத்துடலாம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு இடு போட்டு எடுத்துடலாம். இது தொட்டு சாப்பிட நமக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் காரம் வெங்காயம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் செய்யலாம். இதை வந்து நம்ம பால் சைஸில் பண்ணியிருக்கோம், நம்ம வடை மாதிரியும் போட்டு எடுக்கலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு அதுவும் வச்சுக்கலாம். நம்மளுடைய அவல் உருளைக்கிழங்கு போண்டா வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நித்திஷ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ கொரோனா டைமுங்கிறதுனால வீட்டில் எல்லாம் சேஃபாக இருங்க. வெளியில் போனால் மாஸ்க் போடுங்க. கம்பல்சரி அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, சமைங்க, சாப்பிடுங்க, சூப்பராக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.